அம்மா கடைசியா நீ ஆசைப்பட்ட மாதிரி தீபாவளி பர்ச்சேசிங் அது இங்க கூட்டி வந்திருக்கேன் எப்படி ஃபீல் பண்ற ஆமா அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்ச காஞ்சிபுரம் பச்சை பசில்ஸ் கூட்டிட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன புரியல எனக்கு தெரியாது ஆனா நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்றது ஆடியன்ஸ்க்கு சொல்லணுமா இல்லையா இப்போ நாங்க காஞ்சிபுரம் பச்சை பசில்ஸ்க்கு வந்திருக்கோம் டிநகர்ல இருக்க சென்னை பிரான்ச்க்கு தான் நாங்க வந்திருக்கோம் டிநகர்ல எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா பனல் பார்க் பக்கத்திலே தான் இருக்கு அம்மா ஒரு நிமிஷம் இது காஞ்சிபுரம் பச்சை பசில்ஸ் அஞ்சு மாடி அவ்வளவு பட்டு ஆமா எல்லாமே சொல்ல கூடாது இல்ல ஆடியன்ஸ்க்கு அது நம்மள கூட சேர்ந்து அவங்களும் பார்க்கணுமா இல்லையா உள்ள என்ன இருக்கு பாப்பமா போ கண்டிப்பா ஏன்னா அது வந்து கோவிட் இல்லை அதனால வந்து நம்மளுக்கு வந்து சானிடைசர் போகிறதாகட்டும் மாஸ்க் போகிறதாகட்டும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட சேஃப்க்கு 100% வந்து நம்ம பச்சைய பாஸ் கேரண்டி சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஏ செக்ஷன் போவோம் ரொம்ப தப்புமா நீ ஒரு சாரி எடுக்க ஒரு நாள் பண்ணுவேன் நம்ம அப்படியே அப்படியே போகிறோம் சரியா பசங்களை மாதிரி எங்களுக்கு என்ன ஒன்றா ரெண்டா 1000 இருக்கு அந்த 1000 இங்க இருக்கு முதல்ல எந்த வாங்க அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணிட்ட இல்ல ஆனா எங்களுக்கு இருக்கு பச்சைய பாஸ்ல வந்து பசங்களுக்கு இருக்கு அதுலயும் முக்கியமா சொல்லணும்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு இருக்காங்க நீ ஓ ஏரியா பாரு நான் ஏ ஏரியா பார்க்கணும் ஓகேவா இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃப்ளோர்னே சொல்லலாம் 1000 ரூபீஸ்ல இருந்து 4000 ரூபீஸ்க்கு இருக்க எல்லா சாரீஸ்மே செமி சில்க் மெட்டீரியல் வந்து நம்ம பார்க்க போறோம் இங்க பாத்தீங்கன்னா சிம்பிள்ல இருந்து கிராண்ட் வரைக்கும் எல்லா வெரைட்டி சாரீஸ்மே இருக்கு எனக்கு சிம்பிள் அண்ட் நீட் பிடிக்கும்ன்றதால நான் அதை பார்க்க போறேன் வாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் சோ எல்லாமே வந்து செமி சில்க் தானாக்கா இது ஓகே எனக்கு ரொம்ப கிளீனா அந்த ரெட் கலர் எடுங்க ஃபர்ஸ்ட் வாவ் ரெட் வித் கோல்ட் பார்டர் எல்லாரோட ஃபேவரட் யார் கட்டினாலும் ரொம்ப அழகாக வர தெரிவாங்க சிம்பிளாக இருக்கு ஸோ எந்த அக்கேஷன்னாலும் நம்ம மட்டும் தனியாகவே தெரியலாம் ரொம்ப கிராண்டாக இல்லாமல் நீட்டாக ரொம்ப அழகாக இருக்கு அந்த ப்ளூவும் எடுங்கக்கா ப்ளூ ப்ளூ வித் பிங்க் பொண்ணுங்களுக்கு பிங்க்னாலே ஃபேவரட் சொல்லவே வேணாம் ப்ளூ வித் பிங்க் ஒரு ஷைன் வர இந்த சாரியில் தனியாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது அக்கா நீங்கள் சொல்லுங்கள் இது ரெண்டுத்தில் எனக்கு எது நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் இந்த த்ரெட் எடுத்துக்கலாம் மேடம் நீங்கள் பார் இல்லாமல் நல்லா சிம்பிளாக வெயிட்லெஸ்ஸாக அழகாக இருக்கும் சிம்பிள் வெயிட்லெஸ் பார்க்கவே அழகாக வர இருக்குது நான் இந்த சாரீ செலக்ட் பண்ணியிருக்கேன் ஓவராலாக பார்க்கும்போது இந்த சாரீ ரொம்ப அழகாக ஆசமாக இருக்குது எனக்கு இந்த சாரீ எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு சாரீ எடுத்தோம் செகண்ட் தேர்ட் ஃப்ளோரில் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு போய் பார்க்கலாமா வாங்க போலாம் இப்போ நம்ம காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸோட செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம் இந்த ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பியூர் சில்க்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்காவது பட்டு சாரி கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் கன்ஃபார்மாக உங்களுக்கு இந்த ஃப்ளோர் தான் சஜஸ்ட் பண்ணுவேன் செகண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தோன்னே அவ்வளோ வெரைட்டி சாரீஸ் என்னால் கன்ஃபார்மாக சூஸ் பண்ண முடியாது ஸோ நான் இவங்ககிட்டே கேட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில செலெக்ஷன்ஸ் காட்டுங்கன்னும் போது அவங்க அவங்களோட வைட் ரேஞ்ச் ஆஃப் வெரைட்டிலேருந்து நான் கேட்ட மாதிரி அவங்க ஒரு சில கலெக்ஷன்ஸை காமிச்சிருக்காங்க ஸோ இதோட ஹைலைட்ஸ் என்னன்றதை நம்ம அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஸோ அண்ணா இதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதுவும் இவ்வளோ பெரிய பார்டர் பெரிய பார்டர் பெரிய பார்டர் பட்டு டிஃப்ரெண்டாக இருக்கு பிங்க் ப்ளவுஸ் இல்லாமல் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கிரீன் ப்ளவுஸ் அட்ராக்டிவ் கலர்ஸில் ரொம்ப அழகாக இருக்கு இது பார்த்தீங்கன்னா இது சில்வர் தான் எப்போஸில் சில்வரு பட்டு லைட் வெயிட் எங்கள் அம்மாவோட ஃபேவரட் கலர் பார்த்தா கன்ஃபார்மாக விட மாட்டாங்க இந்த க்ரீனை பட்டு பிடிக்கும் ஆனால் வெயிட் வேணான்னா யூ கேன் ப்ரிஃபர் கோல்டில் சில்வர் கோல்டில் சில்வர் இதுவும் எம்போஸ்ட் தான் அதுலேயே இன்னும் கொஞ்சம் நீங்கள் கிராண்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் கட்டலாம் ரொம்ப அழகாக இருக்கும் வெயிட்லெஸ் எல்லோ மாம்பழ கலரில் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு இதில் சின்ன டெம்பிள் வரும் மல்கோவா மாம்பழன்ற மாதிரி கலரில் அழகாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா டெம்பிள்
அந்த கிரீன்ல கருப்பு பார்டர் ஜரி இருக்கும் டெம்பிள் இருக்கும் சிம்பிளாவும் இருக்கு எலகண்டாவும் இருக்கு ப்ளைனாவும் இருக்கு வேற லெஸ் வெயிட்டாவும் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாவும் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு சிம்பிள் நீட் சுத்தமா ஜரிகே இருக்கு ஃபுல்ல பட்டு த்ரெட்ல சம்ம சாஃப்ட்டா இருக்கு டெம்பிள் பார் அலஃப் இருக்கு வாவ் இவ்ளோ கலெக்ஷன்ஸ் அதுவும் ஒரே ஒரு ஃப்ளோர்ல நான் இவங்க கிட்ட வெறும் எனக்காக ஸ்பெஷல்ஸ் காட்டுங்கன்னு சொல்லும்போதே அவங்க இவ்ளோ வெரைட்டி எனக்காக போட்டுருக்காங்க இதுல இருந்து எப்படி செலக்ட் பண்றதே தெரியல ஆனா என்ன செலக்ட் பண்ணி தான ஆகணும் நான் இதுல இருந்து ஒரு சாரி செலக்ட் பண்ணி உங்களுக்காக நான் கட்டி காட்டுறேன் காஞ்சிபுரம்லயே இது வந்து சில்க் சாரில ஹேண்ட் பெயிண்டிங் சாரீஸ் ஹேண்ட் பெயிண்டிங் ஃபுல்லி ஹேண்ட் பெயிண்டிங் ஃப்ளவர்ஸ் லீஃப்லன்ஸ் எடுக்கிற இந்த இங்க்ல பண்றது ஆன்லி இட் டேக் 20 டு 22 டேஸ் டு மேக் எ சாரி வாவ் இந்த சாரீஸ் வந்து நம்ம நார்மல் வாஷ் பண்ணிட்டாலே போதும் இது வந்து ஃபேட் ஆகாது ஒண்ணு ஆகாது மில்க்கோட இது லிக்விட் போட்டு தான் இது பண்றது சோ உங்களுக்கு அந்த கலர் போய்டும் ஃபேட் ஆகும் அந்த மாதிரிலாம் கிடையாது அந்த ஸ்பெசிஃபிகேஷனோட பண்றது இது எக்ஸ்க்ளூசிவ் பண்றது நம்ம இந்த சாம்பிள்ஸ் இது புத்தா பெயிண்டிங் இந்த மாதிரி நிறைய நாங்க பண்றோம் இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் தீபாவளி கலெக்ஷன் இது வந்து ஜரியே கிடையாது ஃபுல்லா வந்து த்ரெட் வர்க்ல பண்றது லைட் வெயிட்ல நிறைய பேர் பிரெஃபர் பண்றதுனால இது லைட் வெயிட்ல பண்றது டபுள் ஷேடட் இருக்கும் உங்களுக்கு டபுள் ஷேடட் சாரி இது வந்து கிருஷ்ணரோட இது பண்றது இதுவும் வந்து ஹேண்ட் வீவிங்ல பண்றது இது 3D எஃபெக்ட் சாரி இது படத்துல போய் இப்ப சாரிலாம் கூட 3D வந்துருச்சா எஸ் 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 வாவ் இப்ப ரவி வர்மா பெயிண்டிங் கூட பண்ணிருக்கோம் நம்ம வீவிங்ல பண்ணிருக்கோம் கலர் காம்பினேஷனே ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த மெட்டீரியல்ஸ் வந்து நாங்க ரொம்ப பார்த்து பண்றது இந்த எஃபெக்ட் வந்து நீங்க மிரர்ல பாத்தீங்கன்னா உண்ண நல்லா தெரியும் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு சோ இருக்க எல்லா पर्सனாலிட்டிக்குமே பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டைப் சாரீஸ் பிடிக்கும் அவங்க எல்லாரும் இங்க வந்தாங்கன்னா தே கேன் சூஸ் யோர்ஸ் பிக் 1 அப்படிங்கற மாதிரி இருக்கு இது வந்து வெட்டிங் எக்ஸ்க்ளூசிவ் வெட்டிங் கலெக்ஷன்ல சாதாரணமா கோல்ட் ஜரி வரும் இது வந்து காப்பர்ல நாங்க பண்ணிருக்கோம் இது இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட் உங்களுக்கு இந்த பல்லு எல்லாமே வந்து காப்பர் இதுவும் ஹேண்ட் வீவிங் சாரீஸ் தான் இது எல்லாமே வெட்டிங் கலெக்ஷன்ல இருந்து நம்ம பண்றோம் மினிமம் 20,000 ல இருந்து 2 லாக்ஸ் வரைக்கும் இருக்கு குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் இது வந்து ஃபுல்லாவே கோல்டன் டிஷ்யூ இவ்ளோ இதுவா இருந்தாலும் பார்க்க ரொம்ப வெயிட்டாவே தெரியல இந்த சாரி எல்லாமே லைட் வெயிட்ல பண்றது இது வந்து த்ரெட் வித் ஜரி ஒரு கிளாஸ் லுக் கன்ஃபார்மா இந்த சாரி கட்டனா இருக்கும் டெஃபினட்டா இது வந்து சாதாரணமா பிங்க் காம்பினேஷன் வரும் இது வந்து கிரீன்ல கான்ட்ராஸ்ட் பண்றோம் இது வந்து பிரைடல்லே வந்து லாங் பார்டர் இருக்கு இது வந்து கெட்டி பேட்ல உங்களுக்கு பண்றது லீஃப் டிசைன்ல வரும் ரே இது கிராண்ட் பல்லு இந்த பார்டர் வந்து நல்ல ஒரு லாங் சைடுல இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா அந்த ஒரு லுக் எல்லாம் பக்காவா கொடுக்கும் இந்த சாரீஸ் போட்டோ ஷூட்ல இருந்து மேரேஜ்க்கு நம்ம வந்து தனியா தெரிவோம் இல்ல டெஃபினட்டா அது கோல்ட் மாதிரி இது வந்து சில்வர் இட்ஸ் a பியூட்டிフル கலர் இது வந்து கோல்ட்ல வரும் லாங் பார்டர் பல்லுல சில்வர் ஜரி கொடுத்துருக்கோம் வாவ் இது பிரைடல்லே வந்து எலிகன்ட் டிசைன் இது வந்து பீகாக் நெக் கலர் இது வந்து எம்எஸ் ப்ளூ பீகாக் நெக் கலர் இது ப்ளௌஸ்ல ஆரி வர்க் பண்ணி போடிங்கனா ரொம்ப சூப்பர் கிராண்டா இருக்கும் கலர் காம்பினேஷனே அட்டகாசமா இருக்கு சரி வாங்க இப்போ நம்ம 4th ஃப்ளோர் போலாம்
என்னடா தேர்ட் ஃப்ளோர் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்களா? நான் செகண்ட் ஃப்ளோரில் இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தே ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ஸோ அதனால் நான் அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி தேர்ட் ஃப்ளோரில் இருக்க எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கீழே கொண்டு வர முடியுமான்னு கேட்டேன். அவங்களும் ரொம்ப கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கனால என்னோட ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நம்ம ஃபோர்த் ஃப்ளோர் போகலாம். இப்போ நம்ம ஃபோர்த் ஃப்ளோரில் இருக்கோம். ஃபோர்த் ஃப்ளோர் பிரைட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் அந்த மாதிரினே சொல்லலாம். ஸோ இங்கே நிறைய வைட் வெரைட்டி இருக்குது. ரேஞ்சஸ் ஃப்ரம் 20,000 to 2 lakh rupees வரைக்கும் இருக்குது. எனக்கு இதுலேயே ரொம்ப பிடிச்சி இன்னும் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு 4-5 சாரீஸ் நான் வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். எக்ஸ்க்ளூசிவ் சில்வர் ஜரி வித் புட்டாஸ் புட்டாஸ் இது வந்து லாங் பார்டர். இப்போ லேட்டஸ்ட் மாடல் வந்து லாங் பார்டர் நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. இது வந்து பிரைட் போடும்போது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இது வந்து சில்வரில் பண்ணியிருக்கோம், அதே இது கோல்ட்லேயும் பண்ணியிருக்கோம். கலர் எங்கே இருந்தாலும் நம்மளை எடுத்து காட்டும், தனியாக யூனிக்காக காட்டும். பிரைட் ஸ்பெஷல் ஸ்பேஷல் கலர்ஸ் வித் சேம் லாங் பார்டர். ஸோ டார்க் அடிக்கிற கலர்ஸ் வேணான்றவங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். பேஸ்டல் கலர்ஸ் சேம் பிரைட்ல. இது வந்து கான்ட்ராஸ்ட் கான்ட்ராஸ்ட் ப்ளூலி. இது வந்து டர்காய்ஸ் ப்ளூ வித் டார்க் எம்எஸ் ப்ளூ. இது வந்து பல்லு டார்க் ப்ளூவில் வந்துடும். டர்காய்ஸ் ப்ளூ வந்து பாடி கலர்ஸ் ஃபுல்லாக வந்துடும். இது எல்லாமே கான்ட்ராஸ்ட் தான். கான்ட்ராஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் டொமேட்டோ ரெட். இது இதில் வந்து நம்ம பார்டர்லையும் ஒர்க் பண்ணியிருப்போம், ஃபுல்லாகவே பாடியிலையும் ஒர்க் பண்ணியிருப்போம். இது கலர் கேமராலெலாம் எடுக்கும்போது இன்னும் நல்லா தெரியும் உங்களுக்கு. டிஷ்யூவில் இது வந்து லேட்டஸ்ட். இது வந்து காப்பரில் பண்ணுறது. காப்பர் ஜரி வந்து இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டில் பண்ணியிருக்கு. இது எல்லாமே வந்து சில்வர் காப்பர் டபுள் ஷேடில் வரும் உங்களுக்கு சாரி. இது எல்லாமே வந்து பல்லு. அப்புறம் தெரியும் இது ஒர்க் வந்து மீனாவா த்ரெட்டும் வரும். எஸ் த்ரெட் அண்ட் சில்வர் ஜரி. இது பல்லு. நான் பார்த்த கலெக்ஷன்லேயே என்னை ரொம்ப மெஸ்மரைஸ் பண்ண வச்சது இந்த சாரி. வாவ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஃபுல்லி கோல்டு. இது ஆக்சுவலி பிரைட்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் கேட்குறவங்களுக்கு இது வந்து அழகாக இருக்கும். ஸோ இவ்வளோ வெரைட்டியில் பார்த்ததில் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். மாமா ரொம்ப நேரம் ஆளை காணும். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு வழியாக நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ எனக்கு என்னெல்லாம் பெஸ்ட்டு, இங்கே என்னெல்லாம் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்றத இங்கே நம்ம இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அண்ணா வணக்கண்ணே. அண்ணே வணக்கம். அத்து பொண்ணு மேலே பர்ச்சேசிங்கில் இருக்காங்க. எனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு, என்னெல்லாம் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் எடுத்து போடுங்க. பிடிச்சிருந்தா நான் எடுத்துட்டு நான் அப்படியே அமைதியாக போயிடுவேன். ஓகேவா? வா, நல்லா இருக்கேண்ணே. பியூர் பட்டு இல்லை? இது எப்படி நான் சைஸ் எல்லாம் எல்லாமே 8 mm. ஓகே. இது வந்து வெல்க்ரோ வரும். ஒட்டிக்கி ஒட்டிக்கிட்டீங்க. கட்டிக்கு ஒட்டிக்கோனே. ஆமா, கஷ்டப்படவே அப்படியே ஒட்டிக்கலாம். ஓகே ஓகே. இல்ல மெட்டீரியல் சேஞ்ச் ஆகுமா இல்ல அந்த ஒட்டிக்கு ஒட்டிக்கு மெட்டீரியல் எல்லாம் சேர்ந்தா இது பியூர் தான். ஓகே. பெல்ட் மட்டும் அட்டாச் பண்ணிருப்பாங்க. அப்படியே நார்மலா வாங்கணும்னா செப்பரேட் பெல்ட் வரணும் நமக்கு. முக்கியமா இந்த மாதிரி மொரட்டி சிங்கல் எல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். செப்பரேட்டான பெல்ட் வரணும். ஓகே. நான் பட்டு அப்படினா ஃபுல் ப்ளெயின்ல தான் இருக்கா இல்ல வேற ஏதாவது இன்னும் எனக்கு எக்ஸ்ட்ரா? அதே வந்து பார்டர் தாண்ட மாதிரி நம்ம ரேட் ஏறும். நமக்கு வந்து பட்டும் பியூர் இருக்கு, ஜெரியும் பியூர் இருக்கு. இது வந்து ஆஃப் ஒயிட் தானே? ஆமா, இது ஆஃப் ஒயிட். இது சாண்டல் பா, சாண்டல் பார்ட்ல வரும். சாரீஸ் தானே சில்வர்ல பாத்துருக்கீங்க. வேஸ்டியும் சில்வர்ல இருக்கு. சூப்பர்ண்ணே. பட்டை பற்றி எனக்கு பட்லி இவ்வளோ வெரைட்டி இருக்குன்றதே இங்கே வந்து எனக்கு தெரியுது. பட்லியே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டான கலர்ஸில் வேணும், கலர் கலராக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து நம்ம டைரெக்டாக வரலாம். ஏன்னா நமக்கு வேணுங்கிற கலர் எல்லாமே இருக்குது. ஆமாம் தானே? நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இது ரெண்டும் வந்து ஆஃப் ஒயிட் தானே? ஆஃப் ஒயிட்னாலும் நீங்கள் மேட்சிங்காக எடுத்து கொடுத்துருவீங்க. எல்லாத்துக்கும் எல்லாம் மேட்சிங்காக இருக்குது. இப்போ வந்து நான் ஆஃப் ஒயிட்டுக்கு வந்து கலர் அப்படின்னா அதுக்கு மேட்சிங்காக இருக்குமாண்ணே? நான் கலர் எடுத்துக்கலாம். ஆ, வேலை கலர்ஸ்லாம் அப்படின்னா? ஓ சூப்பர். கலர்ஸ்னாலுமே இதுக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் தான் வரும். ஏன்னா பட்டுன்னா கலரில்
இந்த தயாரிக்கலையா இல்ல வந்து நான் இப்படி இருக்கு இருக்கு ஆனா வந்து இந்த மாதிரி போட்டீங்கனா நல்லா இருக்கும்னு அவர் சொல்ல வராரு ஒளிய நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு வா சூப்பர்ண்ணா சூப்பர் பார்த்ததுமே எனக்கு எல்லா விஷயங்களும் பிடிச்சிருந்தது நீங்கள் சொன்ன அந்த ஸ்பெஷல் இந்த டிஷ்யூ வேட்டி அப்படின்றது ரொம்பவே எனக்கு அட்ராக்ட் பண்ணிச்சு பார்த்ததுமே ஸோ இந்த மாதிரியான நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணது இல்லாமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்றது நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம் அவன் வேலை நேரத்தில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு நினைக்கலாம் ஏன்னா நீங்கள் தான் பெண்களை கூப்பிட்டு வந்தாலே முடிஞ்சா யாரும் தெரியுதா தெரியுது ஞாபகம் இல்லாமையா அதாவதுமா நீ எல்லாம் எடுத்து முடிச்சிட்டீங்களா நீங்க முடிச்சிட்டீங்களா நானா அங்க பாருங்க லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் ஒரே கன்ஃபியூசிங் பாருங்க எவ்வளவு இருக்கு பா அங்க பாரு வகை வகையா கலெக்ஷன் ஜிகி ஜிகின்னு இருங்க இருங்க இந்த நாலு இது உங்களுக்கு லாட் ஆஃப் கலெக்ஷன் அவ அவளுக்கு நாலு ஃப்ளோரை முடிச்சுட்டு வந்திருக்கேன் முடிஞ்சா இல்லையா எல்லாமே முடிஞ்சு அதான் நம்ம சொன்ன மாதிரி நிறைய எங்களுக்குமே நிறைய வெரைட்டிஸ்ல இருக்குமா நீ நாலு ஃப்ளோர்ல பார்த்தது எங்களுக்கு ஒரு 40 அடியில் எல்லாமே கொடுத்துட்டாங்க என்னன்னா இதெல்லாம் இது நான் செலக்ட் பண்ணிருக்கேன் இந்த டிஷ்யூ வேட்டி அப்படின்ற மாதிரி புதுசு இல்ல எனக்கு ஈக்குவலா நீங்களும் போட்டி போட்டுட்டு வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா அப்படிதான் காட்டியிருக்காங்க கலர் கலரா போட்டிருந்தாங்க ஸோ எனக்கு வந்ததுலயே எனக்கு ஒரு மூணு டிசைன் பிடிச்சிருந்தது எல்லா கலெக்ஷன்ஸும் நல்லாவும் இருந்துச்சு நம்மளோட லக்கேஜ்ல எங்க இருக்கு அதெல்லாம் மேல ரெடியா இருக்கு மாமா வந்தீங்கன்னா போயிடலாம் ஸ்வைப் பண்ணிட வேண்டியதான் ஓகே அண்ணே நன்றி ஒரு வழியா தூக்க வர முடியல முடிஞ்சா அஞ்சு மாடி அவ்வளவும் பட்டு அச்சசல் அதேதான் ஆமா இதோட என் பர்சில இருக்க எல்லா படமும் கட்டு அப்படிதான் சொல்லணும் இல்ல இல்ல பணத்துக்காக மட்டும் இல்ல ஃபுல் கலெக்ஷன்ஸ் இங்க இருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த தீபாவளி நீங்க செலிப்ரேட் பண்ணணும் பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா வேற எங்கும் கிளைகள் இல்லை எங்க பச்சை பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே இங்க இருந்து கிளம்பலான்னு முடிவில் இருக்கேன் ஏன்னா ரொம்ப நாள் வெயிட் தாங்க முடியல கீழே வச்சுட்டு கூட பேசுவேன் இருங்க இருங்க நாங்க பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க சன்ரைஸ்க்கு முன்னாடி வாங்க சன்செட்க்கு அப்புறம் போங்க அப்பதான் இங்க இருக்க கலெக்ஷன்ஸ் அவ்வளவு இருக்கதையும் உங்களால் கொஞ்சமாவது பார்க்க முடியும் கொஞ்சம் சின்னதா அப்படின்ற மாதிரி முடியாதுங்க அதாவது நீங்க ஜென்ஸ்ல வந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கீழே அதுக்குன்னு ஒரு ஃபுளோர் இருக்கு எல்லாரும் படம் தூக்கி அஞ்சிக்கலாம் சரி ஓகே ரொம்ப நேரம் என்னால வெயிட் தாங்க முடியல கிளம்பலாமா ஆனா ஒரு விஷயம் வாங்க வாங்க எங்க கிளம்புற உன் வேலை முடிஞ்சதுமே முதல்ல ஒரு பைய பிடிக்க அத்தாடி எம்பிட்டு வீட்டா இருக்கு இப்படி தயவு செஞ்சு அண்ட் வந்து இவங்க நிறைய வெரைட்டிஸ் காட்டியிருப்பாங்க நிறைய டிசைன்ஸும் உங்களுக்காக காட்டியிருந்திருப்பாங்க அதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் மறுபடியும் சொல்கிறோம் இந்த மாதிரியான வெரைட்டிஸ் இருக்க வேற எங்கும் கிளிகளை பச்சை பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரக்க ஒரு வழியா இன்னைக்கு பர்ச்சேஸ் கொஞ்சமாக முடிச்சிட்டா டாடா பேட்டிக்க நிம்மதியாகவும் போகிறேன் பாய் அனைவருக்கும் பச்சை பாஸில் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளிக்கு என்னென்னலாம் ஸ்பெஷலாக வந்திருக்குன்னு பேசலாம் ஸோ இந்த தீபாவளிக்கு இது வரைக்கும் நீங்கள் பட்டு சேரீலேயே பார்க்க முடியாத டிசைன்ஸ் கலர் காம்பினேஷன்ஸ் புதுசு புதுசாக வந்திருக்கு இங்கே சென்னை ஷாப்பில் என்னென்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஸோ அஞ்சு மாடி அவ்வளவும் பட்டு திரும்புகிற இடம் ஃபுல்லாக உங்களுக்கு பட்டு சாரீஸ் கிடைக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸில் ஸோ இன்னொரு ஸ்பெஷல் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து காஞ்சிபுரம் போயிட்டு காஞ்சிபுரம் பச்சை பாஸில் என்ன விலை கொடுத்து வாங்கிட்டு வரீங்களோ அதே ப்ரைஸ் சென்னையில் ஸோ அந்தளவுக்கு ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்கும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கிடைக்கும் ஸோ கிஃப்ட் சாரீஸில் ஸ்டார்ட் பண்ணி வெட்டிங் சாரீ வரைக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் கை நெசவில் பார்த்துருக்க மாட்டீங்க கை நெசவில் பண்ண டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் நிறைய வந்திருக்கு ஸோ வந்து பாருங்கள்